ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல புதிய நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். தெய்வ பிள்ளைகளே, தேவனே நேரடியாக சொல்லுகிற ஒரு காரியம், நான் கர்த்தர், கர்த்தர்னா மாறாதவர். அவர் சொல்றார், எனக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு அவருடைய வார்த்தை நிறைவேறுதலுக்கு கர்த்தர் நிச்சயம் தன்னை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார், மறுபடியும் தங்களுடைய ஸ்தானத்திலே அவர் நிலை நிறுத்துவார் என்று காத்திருக்கிற இஸ்ரவேலர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நமக்கும் அவர் கூறி நம்மை ஆசீர்வதிக்கிறார். காத்திருக்கும் காலம் எப்படிப்பட்ட நாட்களாய் அவர்களுக்கு இருந்தது என்பதை அந்த வேதாகமத்தில் பார்ப்போமானால், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிற ஒரு விதமான சூழ்நிலை. அங்குதான் ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்றார், இல்லை இல்லை, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவள் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உங்களெல்லாம் என் உள்ள கைகளிலே நான் வரைந்திருக்கிறேன், உங்களுடைய மதில்கள் எல்லாம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று அன்றைக்கு இஸ்ரவேலை உற்சாகப்படுத்தின அதே ஆண்டவர் காத்திருக்கும் காலத்தில் இருக்கிற உங்களையும் இன்று உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறாமல் காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற நாட்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, மறந்து போனாரோ என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கத்தக்க சூழ்நிலைகள் உருவாகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற உறுதியான வார்த்தை, நீங்க கர்த்தருக்கு காத்திருப்பது உண்மைன்னா நீங்க வெட்கப்படுவது இல்லை, அதான் நிச்சயம். ஆகவே நாம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் நம்மை விட்டு தூரமா இருக்கிறது, நிச்சயமா இது நடக்குமோ நடக்காதோ என்கிற எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நான் இருக்கிறேனா, அதை மாத்திரம் நாம் சிந்திப்போம், வேறு எதற்கும் அல்ல. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தேவன் அவரை மகிமைப்படுத்துவார். நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் நீர் நிறைவேற்றப் போகிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் அனைவரும் உமக்கு காத்திருக்கிறபடியினால் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.